கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் ஒரு இளம் வாலிபருக்கு ஒரு போதகருக்கு எழுதுகிறார் உன்னை ரச்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவனாக்கத்தக்க வேத எழுத்துக்களை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னை ஞானம் உள்ளவனாக்கத்தக்க வேத எழுத்துக்கள் ஞானம் எங்கே வருகிறது என்றால் எழுதப்பட்ட வார்த்தையில் இருக்கிறது ரெண்டாவது ஜீவ வார்த்தையில் இருக்கிறது ஜீவ கிறிஸ்து கிறிஸ்துவ ஜீவ வார்த்தையாக கிறிஸ்துவை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீர்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள் அவரோடு உறவை அந்த பிரசன்னத்தை எந்த அளவுக்கு மேன்மையை எண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஞானம் புரண்டு வருகிறது அதனால தான் சாலமோன் அவனை அபிஷேகம் பண்ண தேவனை தேடுகிறான் ஆயிரம் பலிகளை செலுத்துகிறான் ஆயிரம் பழிகளை செலுத்தினவுடனே அன்று இரவு கத்திர தரிசனமாகிறார் மறுநாள் காலையிலே எழுந்து அவன் எருசலேமில் போய் உடன்படிக்கு பெட்டிக்கு முன்பாக கூட்டமாக ஜனங்கள் இருக்காங்க கிபியோனில் கூட்டம் கிடையாது பெட் பெருசிலமில் உடன்படிக்க பெட்டி இருக்கிறது அங்கே போய் வந்து திரும்பி தேவனை ஆராதிக்கிறான் நான் சொன்னது விலங்குச்சிக்கலாம் தனியா தேவனை ஆராதிக்கிறது நல்லது ஆனா கூட்டமாக ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம் அவன் தேடுகிற முதல் காரியம் என்ன தேவ பிரசன்னம் அதாவது அப்பா அம்மா முக்கியங்க அதாவது பிள்ளைகளுக்கு உண்பா ஒரு முன்மாதிரியா இருக்கு வாழ்கிறது அப்பா அம்மா முக்கியம் பத்சேபோட பாவம் செய்யறான் தாவிது ராஜாவே பாவம் செஞ்ச உடனே தேவனால் உணர்த்திக்கப்படுகிறான் அப்ப சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் சொல்றான் தேவனே உங்களுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து விடாதுங்கிறான் அன்னைக்கு பரிசுத்தாவி எடுக்கப்படும் இன்னைக்கு பரிசுத்தா எடுக்கப்பட மாட்டாது நமக்குள்ளே சீல் பண்ணப்பட்டிருக்கிறார் அவன் வேறு எதையுமே கேட்கல ராஜ்ஜியத்தை எடுத்துராதீங்க எதையுமே கேட்காம உங்களுடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்துராதேங்கிறான் ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் அந்த தான் அந்த ராஜாவை மாத்தினது அந்த பிரசன்னம் தான் அந்த ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்லா தெரியும் வாழ்க்கையில் உயரணும் ஞானம் ஞானமுள்ளவன் ஆக வேண்டுமென்றால் இந்த வேத எழுத்துக்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கணும் ரெண்டாவது காரியம் ஜவார்த்தையா இருக்கிற கிறிஸ்துடைய பிரசன்னத்தை குறித்த வாஞ்சே இருக்கணும் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னும் பொழுது நான் அடுத்த வாரம் வரேன் வாஞ்சியா இருந்தேங்கிறான் புப்ப போவோம் வாஞ்சியா இருக்கிற ஆராதிக்கணுமே தேவனை கனப்படுத்தணுமே அந்த பிரசன்னத்தை தேட வேண்டுங்கிற வாஞ்சி இருந்தது அப்படி வாஞ்சி இருந்தது என்றால் ரட்சிப்பு கேட்ட நீங்க மாற ஆரம்பிச்சிருவீர்கள் கீழ வாசிப்போம் பதினாறு வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்திற்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதிலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக தான் தேவனுடைய ஞானம் உண்டாகுது கவனிக்கிறீங்களா உன்னை ரட்சிப்பிக்கற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க வேத எழுத்துக்கள் இல்லையா இந்த வேத எழுத்துக்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஞானம் உண்டாகுது இந்த வேத எழுத்துக்கள் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லுகிறார் தேவ ஆவியனால் இன்ஸ்பை பண்ணப்படுகிறது உங்களுக்கு அருளப்படுகிறது ஞானமும் ஒரு இன்ஸ்பைரேஷனாக வருது அருளப்படுகிறது வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது எந்த தேவ ஆவியானவர் வேத எழுத்துக்களை உங்களுக்கு எழுதினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்கு தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு அருள்வார் அப்படியே அந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது தோல்வியில் வாழ்வது விரக்தியில் வாழ்வது கஷ்டத்தில் வாழ்வதுங்கிறது சீக்கிரமாக முடியும் இன்னைக்கு ஒருவேளை இருக்கலாம் ஆனால் அதான் நிரந்தரமாக இருக்குமா நிச்சயமே கிடையாது எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தை வார்த்தையோட தொடர்பு இருக்குது வாழ்க்கையில் ஜெயம் மேன்மை நிச்சயமாக இருக்கும்